வெல்கம் டு மை சேனல் லவ் யூ பர்ஸ். இன்னைக்கு நான் பழைய சிலைகள் வீட்டில் மட்டில செய்த இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் நீங்கள் இந்த பொம்மையெல்லாம் எப்படி புதுசாக மாற்றணும்னு சொல்ல போறீங்க. நிறைய பேர் நவராத்திரிக்காக எத்தனையோ பொம்மை நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க. உங்கள் பாட்டி காலத்து பொம்மை எல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருந்திருக்கும், அதில் கிராக் வந்திருக்கலாம், பழசாயிருக்கலாம், இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் போய் பழசாயிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து வெளியில் போய் தேடி வளர வேண்டாம். வீட்லேயே நீங்கள் வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு. அதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் இந்த மாதிரி ஷாப்பில் கிடைக்கும், ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க, ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி பெரிய பெருசு சின்னது எல்லாம் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. அப்புறமா டெரகோட்டா கிளே, அது எதுக்குன்னா டெரகோட்டா கிளே வந்து இது பாருங்க, நீங்கள் வந்து இந்த சுவாமியோட இந்த இது கை வந்து இது கிராக்காக இருக்குது. ஸோ அந்த கிராக்கை நீங்கள் பெயிண்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்கன்னா திருப்பி அது உடஞ்சிடும். அது உடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது வந்து அந்த டெரகோட்டா கிளேலே பேக் பண்ணணும். அது நான் எப்படியும் காட்டுறேன், நான் பேக் பண்ணிவிட்டு நல்லா பெயிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணோம் இதே கலர்ஸ் தான் போடணும்னு இல்லை, மாற்றி போடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது புதுசாக சுவாமியை அலங்காரம் பண்ணுறது, நீங்கள் அதை மாற்றிக்கலாம், நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்துக்கும் முதல்ல நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சுவாமியை வந்து ஒரு நல்ல துணி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. மண் டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பெயிண்ட் வர மேலே ஒட்டும், இல்லை டஸ்ட் இருந்ததுன்னா ஒட்டாது. ஸோ இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பொம்மைகளை பெயிண்ட் பண்ணி அலங்காரம் பண்ணி புதுசாக ஒரு லுக் கொடுத்து சந்தோஷமாக வீட்டிலே வச்சுக்கிறீங்கன்னு ஆசையோடு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இந்த கிராக் எல்லாம் கவர் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க, ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கூட கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரஷஸ் தின் அண்ட் திக், மெலிசாக இருக்கணும், திக்காக இருக்கிற ப்ரஷ் எல்லாம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேலட், நான் வந்து இதில் பெயிண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் நான். நீங்கள் வேணும்னா சின்ன மூடியோ கப்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெரகோட்டா கிளே, இது ஷாப்பில் பேக்கெட் கிடைக்கும். இது நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ அது பேட்ச் பண்ணுறதுக்கு. என்னென்னா இந்த டெரகோட்டா கிளே எடுத்துகிட்டு அந்த பேட்ச் மேலே போட்டு நல்லா தடவி ப்ரெஸ் பண்ணி நல்லா பேக் பண்ணிடுங்க. அது அங்கே ஒரு கிராக் இருக்குது, ஃபுல் கையே உடஞ்சி கிராக் இருக்குது, மெலிசாக இருக்குது தெரியாது. ஸோ அதை எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மூத் ஃபினிஷிங் வர மாதிரி பேக் பண்ணிடுங்க. நல்லா ஹார்ட் ஆகிடும். இப்போ இது மேலே கொஞ்சம் ஃபெவிகோல் எடுத்து அது மேலேயே தடவிடுங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த டெரகோட்டா மண்ணோட சேர்ந்து இந்த ஃபெவிகால் போட்டதும் ரெண்டுமே ஹார்டாக ஸ்ட்ராங்காக பிடிக்கும், அப்போ உடையாது நமக்கு. செஞ்சு இது இப்படியே காய விடணுங்க, இது நல்லா காயணும். இதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு கிராக் ஆகிருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி பேக் பண்ணுமோ இப்போ அந்த பக்கமும் நான் பேக் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இங்கே இந்த கையிலையும் ஒரு கிராக் இருக்கு. ஸோ இதுவும் நான் பேக் பண்ணிவிடுவேன் இப்போ இதே மாதிரி டெரகோட்டா கிளேல. இதெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க, இந்த ஒயிட் பெயிண்ட்ல டர்கோய்ஸ் ப்ளூ போட்டு மிக்ஸ் பண்றேன். ஏன்னா இந்த ராமர் கலர் நமக்கு எக்ஸாக்டா கிடைக்காது, அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட் புதுசாக வாங்கிட்டு வந்த பெயிண்ட்டில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி திக் ப்ரஷ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயெல்லாம் டெலிகேட்டாக லைன்ஸ் ட்ரா பண்ணணுமோ பெயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் தின் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் கோட்டிங். இது கை முடிச்சாச்சு. இப்போது கிருஷ்ணரோட உடம்பெல்லாம் இந்த கலரை பெயிண்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் கோட்டிங். இது ஃபஸ்ட் கோட்டிங்கில் உங்களுக்கு ஃபினிஷிங் வராது எப்போவுமே, திருப்பி செகண்ட் கோட்டிங் கொடுத்தா தான் அந்த ஃபினிஷிங் வரும். இப்போ ஃபஸ்ட் கோட் போட்டு கொஞ்சம் காய விடுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் கோட் போடலாம். பார்த்தீங்களா செகண்ட் கோட் போடுறேன் நான். ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஃபஸ்ட் கோட்டிங்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கோட் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்.
இவ்வளோ லைட்டாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளூ ஷேட் வந்துடும். கிருஷ்ணரோட வஸ்திரம் இது, நான் எல்லோ கலர்ல போட்டிருக்கேங்க பாருங்க. இப்போ திருப்பி நான் செகண்ட் கோட்டிங் கொடுக்க போறேன், அதுல உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷிங் வரும். இப்போ நான் கிருஷ்ணரோட ஐப்ரோஸ் கண்ணும் வரைய போகிறேன். இது ரொம்ப ஜாக்கிரதையாக வரையணுங்க. முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வரைஞ்சிடுங்க, அப்படி இல்லைன்னா வெறும் ஐப்ரோஸ் மட்டும் வரைஞ்சிட்டு கண்ணு வந்து உங்களுக்கு இந்த பூஜா சாமான் எல்லாம் கிடைக்கிற ஷாப்பில் கண்ணு கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் வாங்கிட்டு கண்ணு மட்டும் நீங்கள் ஒட்டிக்கலாம். கிருஷ்ணரை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷம் சொல்லவே முடியாது. இந்த கண்ணு போட்டதுமே பாருங்கள் அழுகு வந்துச்சு சுவாமிக்கு. உதடும் நாமமும் கண்ணும் எல்லாம் வரைஞ்சாச்சு. எல்லாம் இதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணணும், இதெல்லாம் கோல்டு போடணும். முதல்ல இது கோல்டு போட்டுடுறேன் நான். இதுவும் பெரிய ப்ரஷில் போடுங்க, ஏன்னா இதெல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா அந்த சுவாமியோட நகையெல்லாம். அதனால நீங்கள் வந்து இந்த ஒட்டியானம் எல்லாம் பெரிய ப்ரஷ்லேயே போட்டுக்கலாம். சின்னது மெலிசா எப்போ போடணும்னா கண்ணு அந்த மாதிரி இல்லை, நகத்தில் கலர்ஸ் போடும்போதோ வளையல் போடும்போதோ எப்போது ஃபினிஷிங்கெல்லாம் வந்து நீங்கள் மெலிசா போடும்போது அந்த மெலிசு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த மெலிசு ப்ரஷில் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், அதனால தான் திக்கு ப்ரஷ் வச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது இங்கே அங்கே ஒட்டிடும் நினச்சிங்கன்னா கார்னர்ஸில் வந்து முதல்ல தின் ப்ரஷில் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா உள்ள எல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃபுல்லாக அலங்காரமாக முடிஞ்சாச்சு. கண் எப்பவுமே இந்த பிளாக் போட்டதுக்கு அப்புறம் அந்த கண்ணுக்குள்ள உயிர் வரணும்னா ஒரு சின்ன ஒயிட் டாட் வைக்கணுங்க. எப்படி நம்ம கண்ணுக்குள்ள ஒரு ஷைனிங் தெரியுமோ அதே மாதிரி பாருங்க, அந்த ஒயிட் டாட் வச்சதும் உங்களுக்கு அந்த சுவாமி கண்ணுக்குள்ள ஒரு உயிர் வரும். பாத்தீங்களா வந்து அம்பால பெயிண்ட் பண்றேன். அப்ப சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து அந்த ராமர் கலர் போட்டிருக்கோம், அம்பாளுக்கு வந்து நான் பீச் கலர் போடுறேங்க. இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சாச்சு, இப்ப செகண்ட் கோட்டிங் போடுறேன். இது எல்லாமே அங்க சொன்ன மாதிரி டபுள் கோட்டிங் போடணும். ஃபினிஷிங் எப்போவுமே ஒரே பக்கத்தில் ஸ்ட்ரோக்ஸ் போடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி அப்படியே ப்ரஷ் திருப்பினீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் அசிங்கமாக தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்டிங் வேணும்னா அப்படி போடலாம், பட் செகண்ட் கோட்டிங் போடும்போது மட்டும் ஈவனாக போடுங்க. பார்த்தீங்களா அம்பாலும் கிருஷ்ணரும் ரெடியாக இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சிலைகளை பெயிண்ட் பண்ணி அதில் இருக்கிற சந்தோஷம் நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் பண்ணி பாருங்கள், அதில் அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். ஒவ்வொன்றும் ரசித்து ரசித்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேங்க, உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக. செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. Thank you so much for watching my video. Thank you.